குட் மார்னிங். லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ஹுமன் எம்பவர்மெண்ட் வந்து என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, ஹுமன் எம்பவர்மெண்ட்டில் அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம், என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா ஹுமன் எம்பவர்மெண்ட் இருக்கு, கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க, அதை பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வேஷன் பற்றி போன கிளாஸில் பேசணும். ஸோ அப்போ இந்த வருஷம் இந்த பீரியடில் இந்த இங்கே கான்ஸ்டியூஷனில் என்ன ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சாரி, போன தடவை வந்து அந்த ஆர்டிக்கலில் வந்து 253 சொல்லியிருப்பேன். ஸோ ஆக்சுவலாக அது வந்து 243 வரும். ஆக்சுவலாக ஆமாம், 243 வரும், அதை மாற்றிக்கோங்க. 243 வரும், அந்த வீடியோ நான் 253 சொல்லியிருப்பேன், அது 243 மாற்றிக்கோங்க. ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது அதுதான். ஸோ என்னெல்லாம் வந்து உங்களுக்கு கான்ஸ்டியூஷன்லேயும் சரி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். நான் போன கிளாஸ் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஹெல்த் எம்பவர்மெண்ட் எப்படி, சோசியல் செக்யூரிட்டி எம்பவர்மெண்ட் எப்படி, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி எம்பவர்மெண்ட் எப்படி, கேர்ள்ஸ் எம்பவர்மெண்ட், கேர்ள் சைல்டு எம்பவர்மெண்ட் எப்படி, ஸோ சரிங்களா, சேஃப்டி எம்பவர்மெண்ட்னா எப்படி, அதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கோங்கிறத நான் உங்களுக்கு பிரித்து பின்னாடி நான் கொடுத்துருக்குறேன். ஸோ ஒரு டாபிக் போகும்போதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கிளாஸ் வரும்போது உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு PDF ஒன்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தெரியுமா, போன கிளாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நான் குருஷேத்ரால வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்தது, அதை நான் கிளிக் பண்ணி எடுத்ததை எடுத்து உங்களுக்கு நான் ஸ்கேன் பண்ணி ஒரு PDF-ஆக மேக் பண்ணி உங்களுக்கு நான் கீழே கொடுத்துருக்குறேன். கவர்மெண்டோடைய இந்த புக்ஸ் தான், ஸோ அதோடைய மேகசின் தான். ஸோ அந்த மேகசின் ரொம்ப இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மெயின்ஸ் அஸ் வெல் அஸ் ப்ரிலிம்ஸ். ஸோ அதனால் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ அதுலேருந்து டேக் சம் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் திஸ் கிளாஸ். அதனால் வந்து அந்த கிளாஸ்லேருந்து எடுத்தது தான் இங்கே நான் கொஞ்சம் கொடுத்துருக்குறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா, ஸோ கொஞ்சம் நான் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நிறையா சொல்கிறேன், அந்த புக்கில் இருக்கிறத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சம்டைம் சொல்லுவேன். ஸோ நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா, இப்போ முதல்ல ஹுமன் எம்பவர்மெண்ட்டுக்கு கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க, அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா Article 15. ஸோ Article 15 பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, RRCP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரேஸு, கலரு, ஸோ இதெல்லாம் வச்சு அவங்கள கேஸ்ட்டு இதெல்லாம் வச்சு பார்த்திங்க அப்படின்னா பர்த்து இதெல்லாம் வச்சு அவங்கள வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு Article 15 சொல்லுவோம். ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி படிப்பீங்க, அடிப்படை உரிமைகள் நமக்கு, நம்ம கவர்மெண்ட்டில் நம்ம என்னெல்லாம் செஞ்சுக்கலாம். இப்போ யாரை பற்றி நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, ஸோ இது ஒரு உரிமை தான். ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது வந்து, ஸோ அது மாதிரி எக்கச்சக்க உரிமைகள் இருக்குது. அதில் ஒரு உரிமை பார்த்திங்க அப்படின்னா Article 15. இதை நீங்கள் இன்கேஸ் அது வயலேட் ஆச்சுன்னா நான் டேரக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி தான் இது ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ Article 15 என்ன சொல்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் Article 15 இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேசிக் திங்ஸ் நான் சொன்ன மாதிரி ரேஸு, கலரு, பை பர்த்து, கேஸ்ட்டு இதை வச்செல்லாம் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வச்சு கொடுத்துருப்பாங்க Article 15. ஸோ Article 16 என்ன சொல்லிங்க அப்படின்னா, இதே தான் RRCP தான், அதாவது ரேஸு, கலரு, டிஸ்கிரிமினேஷன் தான். பட் இங்கே என்ன பார்த்திங்க அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் ரெண்டு பேத்துக்கு ஈக்குவல் கொடுக்கணும், போத் மென் அண்ட் உமனுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா Article 16. ஸோ அடுத்த ஆர்டிக்கல் டிஸ்கிரிமினேஷன், இது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டிஸ்கிரிமினேஷன், அது பண்ணுறது Article 16 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அது ரெண்டையும் பத்திரமாக பார்த்துக்கோங்க, ஸோ படிச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா Article 39 சொல்லியிருப்பாங்க. ஸோ Article 39 ப்ரொவிஷன்ஸ் என்ன சொல்லுவோம் பார்த்திங்க அப்படின்னா, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படின்னு நம்ம படிச்சு தெரியுமா. ஸோ ரெண்டு பேரும் போத் மென் அண்ட் உமனுக்கு வேலைக்கேற்ற கூலி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ மொதல் சொன்னால் Article 15, 16 பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வரும். பட் இப்போ நான் சொல்கிறேன் அந்த 39 இருக்கட்டும், 39 வந்து DPSP, டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சார், டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது வந்து மேபி இதை வந்து உங்களுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அதனால் இது இன்னும் நமக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஸோ ஈக்குவல் பே ஃபார், ஏன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து எல்லா நிறைய இடத்துல டிஸ்கிரிமினேஷன் பண்ணால் உங்களுக்கு போலீஸ் பிடிச்சி போயிடுவாங்க. பட் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் நீங்கள் கொடுத்து உங்களை போலீஸ் பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. ஸோ நீங்கள் யோசிச்சு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நான் சொன்னதான், ஒரு கொத்தனார்களை பார்க்கும்போது ஒரு சித்தாள் இருக்கிறாங்க, ஒரு லேடிஸ் தாள் இருக்கிறாங்க, ஒரு ஜென்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் அதிகமாக, எனக்கு நீங்கள் சம்பளம் கம்மியாக கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேஸ் பண்ண முடியாது. பட் இதே இது என்னை நீங்கள் கருப்பாக இருக்க, என்னை இந்த ஜாதின்னு சொல்லி திட்டா, என்னை நீங்கள் பொம்பளைன்னு சொல்லி மதிக்கலை அப்படின்னு டிக்னிட்டி நீங்கள் உடைக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் கேஸ் போட முடியும். ஸோ அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் 15, 16 வரும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் நடக்கிற பிரச்சனையை பற்றி சொல்கிறதும், ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கலரை பற்றியோ, உங்களுடைய நிறத்தை பற்றியோ, உங்களுடைய உடம்பை பற்றியோ தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா அது Article 15 வரும். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் கேஸ் போடலாம், அது வந்து உங்களை காப்பாற்றி கொடுக்கும். பட் ஆனால் எனக்கு சம்பளம் கரெக்டாக கொடுக்கல அப்படின்னு நீங்கள் கோர்ட்டில் போய் கேஸ் பண்ண முடியும், சொல்ல கொடுத்துங்களா. ஸோ சம்பளத்துக்குலாம் கேஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு பேர் DPSP, இட் இஸ் நாட் ஜஸ்டிசபிள். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஜஸ்டிசபிள். நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா வேலிட், நீங்கள் அதில் வரைக்கிற எல்லா ஆர்டிகளுமே பார்த்திங்க அப்படின்னா வேலிட்.
சொல்லிட்டு போகிறதுங்களா. ஸோ அதுக்கு 12-13-2 உங்களுக்கு 30 February எல்லாமே பண்ணிக்க அப்படின்னா வேலிட் சொல்லுங்களா. நீங்கள் கோர்ட்டில் கேஸ் பண்ணிக்க அப்படின்னா இட் இஸ் ஜஸ்டிசபிள் அது வந்து கேட்கலாம். ஸோ பட் ஆனால் அதுக்கப்புறம் வர 36-2 உங்களுக்கு வந்து 51 வரைக்கும் இருக்கிற மற்ற ஆர்டிகல்ஸ் எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்டிசபிள் கிடையாது. நீங்கள் கோர்ட்டில் போய் கேஸ் பண்ண முடியும், எனக்கு இது கிடைக்கல சார் எனக்கு கொடுக்கல அப்படின்னு நீங்கள் கேஸ் பண்ண முடியாது சொல்ல போகிறதுங்களா. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். பட் இங்கே நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஆர்டிகல் பார்த்துருவோம் எழுதிக்கோங்க. அடிக்கல் 15-16 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில், அடிக்கல் 15-16 ரெண்டுமே ஹுமன் ரிலேட்டடாக பற்றி பேசுகிறது. 15 ரேஸ் கலர் இதை பற்றி வச்சுக்கிற டிஸ்கிரிமினேஷன் பற்றி சொல்கிறது. இது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சொல்கிறது. 16 எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற டிஸ்கிரிமினேஷன் பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 16. அப்புறம் டிபிஎஸ்பி டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருக்கிற 39 பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவல் ஃபே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படிங்கிறதுக்கு கொடுக்கறது பற்றி பௌத் மன்னன் பற்றி இது பேசியிருப்பேன். ஸோ அப்படியே கீழே வந்துருந்தீங்க அப்படின்னா ஸோ 42 ஆர்டிகல் 42 எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன சொல்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரெண்டு குழந்தைக்கு பார்த்திங்க அப்படின்னா மெட்டர்னிட்டி ரிலீஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறது பற்றி. பட் இப்போ நம்ம ஒரு குழந்தை கொடுத்துருக்குறோம் பட் மெட்டர் ரிலீஃப் கொடுக்கணும்னு சொல்கிறது கான்ஸ்டியூஷன் 42 இருக்கும். ஸோ அது அடிக்கல் 42 பார்த்திங்க அப்படின்னா முதல் ரெண்டு மெட்டர் ரிலீஃப்ங்கிறது மாதமாக இருக்கிற பீரியட் லீவு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ரிலீஃப் கொடுக்கணும், வேஜஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி பற்றி பேசுறது பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல் 42 பற்றி பேசியிருக்கோம். ஸோ இது டிபிஎஸ்பியில். அப்புறம் பஞ்சாயத்து ராஜ் அதாவது ரிசர்வேஷன் பஞ்சாயத்து ராஜ் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் 243D ஃபார் டெல்லி 243D பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வேஷன் 1/3 ரிசர்வேஷன் ஹுமனுக்கு பர்டிகுலராக கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுறது ஆர்டிகல் 243D அப்படிங்கிறத பற்றி மென்ஷன் பண்ணிப்பாங்க கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது. அப்புறம் இது வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸில் வந்து ஆர்டிகல் 51A. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்மோனி ஆஃப் சிட்டிசன் ஹார்மோனி பை சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்க ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஹுமனுக்கு டிக்னிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுறது ஆர்டிகல் 51A ஒரு 10 ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் பண்ணணும், அந்த மாதிரி 10 ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸில் போச்சு பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்து நான் தியேட்டரில் வந்து படம் போடும்போது நான் வந்து எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா, இது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கடமைகள்லாம் எங்கே வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் 51A ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வர ஒரு விஷயம் தான் பார்த்திங்க அப்படின்னா 51A ஒரு ப்ரொவிஷனை வர்றது தான் இந்த மாதிரி டிக்னிட்டி ஆஃப் ஹுமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். ஸோ அதில் வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசி, ஏன்னா நம்ம தேசப்பிதா யாருன்னு சொல்லுவோம் பெண் தான் சொல்லுவோம். அதனால தான் நிறைய இவருக்கு என்னென்ன பேர் வச்சுருக்கோம், கங்கா யமுனா காவேரி வச்சுருக்கிறோமா இல்லையா. ஸோ அப்போ தேசத்துக்கே நிறைய ஆறுகளுக்கும் சரி நிறைய இடங்களுக்கும் சரி பெண்கள் பேர் சூட்டப்பட்டிருந்ததில்ல, அதனால தான் இங்கே நம்ம பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும் டிக்னிட்டி ஆஃப் உமன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ அப்போ அது ரொம்ப முக்கியம். ஸோ திருப்பி ரீகால் பண்ணி இதெல்லாம் எழுதி வச்சுக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஆர்டிகல்ஸ் மட்டும் சரிங்களா. 16, 15, 16, 39, 42, 243, 51A. ஸோ இது அப்படி ஒரு ஸ்ட்ரக்சராக வச்சுக்கோங்க. இது இல்லைனா நம்ம பஞ்சாயத்துக்கு முன்னாடியே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை போட்டு 51A எழுதி வச்சுக்கோங்க. இது ஸ்ட்ரக்சராக போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சிங்க அப்படின்னா நோட்ஸ் எடுக்கிறது நல்லா இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஒரு உங்களுக்கு ஏதாவது கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் இதெல்லாம் சொல்லலாம். ஒரு 6 பாயிண்ட் வேலிடாக இருக்குது, நீங்கள் அப்படியே கொண்டு போய் அப்படியே கொடுக்கலாம். கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது உமன் எம்பவர்மெண்ட்டுக்குன்னா இதை அப்படியே கொண்டு போய் கொடுத்துடலாம் சொல்கிறது பார்த்துக்கலாம். ஸோ இது மட்டும் நம்ம உங்களுக்கு சைல்டு டிராஃபிக்கிங் பற்றிலாம் இருக்கும் சாரிங்களா. 18 சம்திங்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் டிராஃபிக்கிங் பற்றினா பெண்களை கடத்துறத பற்றிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கடத்துறது காப்பாற்றுறதுக்குலாம் இருக்கும். 15-18லாம் பார்த்திங்க 18லாம் பார்த்தீங்கன்னா அப்போ தாத்தா பேசும். ஸோ அதை மறந்துடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்க ஆர்டிகல்ஸ் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சமாக சொல்லியிருக்கேன், நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரும்போது இதை மிக்ஸ் பண்ணி படிப்பீங்க. ஓ சார் ஸோ சார் அங்கே சொன்னார் இங்கே லிங்க் ஆகுது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவீங்க. ஸோ அப்போ அதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவது இப்போ நம்ம உள்ளே வரலாம், எப்படிக்குள்ளே வரலாம் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன சார் பண்ணியிருக்கு, கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஹெல்த்து, சோசியல் செக்யூரிட்டி, ஃபினான்சியல் செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் சரிங்களா. ஹெல்த்தில் முதல்ல இருக்குது பிஎம் மாத்ரு வந்தனா அப்படின்னு எடுத்துக்கோம். பிஎம் மாத்ரு வந்தனா. ஸோ மாத்ரு அப்படின்னு மாத்ரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரிலீஃப் மாதிரி. ஸோ ரிலீஃப் அப்படிங்கிறது ஹிந்தி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே இந்த இடத்துல இப்போது பிரகடனா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அந்த மாத்ருங்கிற வார்த்தைலாம் சூட்டபிள் ஆகும். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது யார் கொண்டு வந்துருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா 2016 மினிஸ்ட்ரி ஆஃப் ஹுமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹுமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் பிஎம் அதாவது பிரதான் மந்திரி அப்படின்னு எடுத்தோம். பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா, பிரதான் மந்திரி வார்த்தை வந்தால் இது பின்னாடி பிடிஎஃப்ல இருந்து பார்த்துக்கோங்க. பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா அப்படிங்கிறது 2016 மினிஸ்ட்ரி ஆஃப் ஹுமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் கொண்டு வந்தது சரிங்களா. எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரகடன் பீரியடில் வேலைக்கு போக முடியாது கரெக்டுங்களா, வேலைக்கு போக முடியாது. ஸோ அப்போ வேலைக்கு போகாமல் இருக்கிற பீரியடுக்கு சாப்பிடணும் வைக்கணும், அப்போ வேஜஸ் ஒன்று வேணும். ஸோ அந்த அந்த லாஸ் ஆஃப் வேஜஸை வந்து
இவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, வெறும் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பிஎம் மாற்றுறது தான் 2016 மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் ட்ரான்ஸ்ஃபர் லாஸ் ஆஃப் பேஜஸை மாற்றி கொடுக்குறதுக்கு கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இதோடைய முதல் பாயிண்ட். ஸோ ரெண்டாவது மெட்டர்னிட்டி கேர் ஆக்ட், இது இது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கில் வராது. ஏன் என்ன என்ன போட்டு கடைசியா ஆக்ட் ஆக்ட் அப்படினாலே யார் போட்டது, கவர்மெண்ட் கொடுத்துற பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு ஆக்ட், ஒரு சாட்டிடரி ஆக்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இது எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது, கான்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ அப்போ இந்த மெட்டர்னிட்டி கேர் ஆக்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, முதல் குழந்தை பிறக்கிறதுக்கு உங்களுக்கு லீவ் கொடுக்குறாங்களா இல்லைங்களா. ஸோ முதல்ல 2017 முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6 வாரம் லீவ் தருவாங்க. 6 வாரம்னா எப்படி, உங்களுக்கு 1.5 மாதம் நினைக்கிறேன், 1.5 மாதம் லீவ் தான் தருவாங்க. அந்த 1.5 மாதம் லீவ் வச்சு உங்களால் இப்போ சக்ஸுவலாக ஆண்ட்ரிட்டல் பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு, இப்போ பின்னாடியே உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்களால் ஒரு லீவ் போட வேண்டியிருக்கும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் லீவ் போட வேண்டியிருக்கும். ஸோ இப்போ சிசரிங்காக இருந்ததுன்னா மினிமம் உங்களுக்கு ஒரு 2-3 மந்த்ஸாக ஒர்க் போகிறதுக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு 6 வீக் 10 மா 10. ஸோ அப்போ மெட்டர்னிட்டி ஆக்ட் 2017 என்ன சொல்லுது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 26 வீக் தராங்க. அந்த 26 வீக்கில் ஆன்டினென்டலாக என்ன தராங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆன்டினென்டலுக்கு 8 வீக்ஸ் தராங்க சரிங்களா. 8 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி 6 வீக் இருந்தது, இப்போ அது 8 வீக்காக மாற்றிருக்கிறாங்க. ஆண்டினென்டலுக்கு நீங்கள் 8 வீக் நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 18 வீக்ஸ் இருக்குள்ள அதை நீங்கள் அதை நீங்கள் அடுத்து எடுத்துக்கலாம் சொல்லி கொடுத்துருங்க. அதை நீங்கள் அடுத்த லீவ் அதாவது ஆஃப்டர் ப்ரெக்னென்ட் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அடுத்த லீவ் எடுத்துக்கலாம் சொல்லி கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி 26 வீக்ஸ் இதில் கொடுக்குறாங்க, மெட்டர்னிட்டி கேர் ஆக்டில் 26 வீக்ஸ் கொடுக்குறாங்க. இது ஆக்ட் மூணாவது பார்ப்போம். பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ரியா அபியான், சுரக்ஷித் மாத்ரியா அபியான். பிரதான் மந்திரி சுரக்ஷானா என்ன சொல்லுவீங்க, சுரக்ஷானா ஹெல்த் கரெக்டா, சுரக்ஷானா என்னது ஹெல்த். அப்போ இது யார் கொடுத்துருப்பா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கொண்டு வந்தது தான் இந்த ஏன்னா சுரக்ஷா அப்படிங்கிறது. இங்கே என்ன சார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைமஸ்டர் அப்படிம்பாங்க. ட்ரைமஸ்டர்னு பார்த்திங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு, இப்போ நான் ப்ரெக்னெண்ட் மூணாம் மாதத்தில் ப்ரெக்னென்ட் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆன்டிநெடல் முன்னாடி வரைக்கும் ட்ரைமஸ்டர்னா ஒரு 3 மாதத்துக்கும் நீங்கள் செக்அப் பண்ணுவோம், ரெகுலராக செக்அப் பண்ணுவோம். அந்த செக்அப் போகிறது எல்லாத்தையுமே செக் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுரக்ஷா மாற்றி அபியான் ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு 3 மாதத்தாக செக் பண்ணி அதுக்கு உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, ஃப்ரீயாக நியூட்ரிஷனுக்கு கன்சல்டேஷன் பண்ணுறது எல்லாமே இந்த ஸ்கீம் கீழே வரும். யார் பண்ணியிருக்கா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் சரிங்களா. அதை வச்சுக்கோங்க. திருப்பி அதில் பார்க்கும்போது நேஷ்னல் நியூட்ரிஷன் மிஷன். இப்போ நேஷ்னல் நியூட்ரிஷன் மிஷன் என்ன சார் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இங்கே பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம அனிமியா லோ பர்த் வெயிட்டு ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் பிரச்சனை இருக்கிறதால ஸோ அவங்களுக்கு அண்டர் நூரிஷ்மெண்ட்டாக இருக்கட்டும், சைல்டு ஸ்டண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தை பிறந்து வளராமல் இருக்கும், சின்ன குழந்தையாகவே இருக்கும்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹைட்டுக்கேற்ற வெயிட் இல்லைனாலும் சரி வெயிட்டுக்கேற்ற ஹைட் இல்லைனாலும் சரி அது ரெண்டுக்கு ஒரு வித்தியாசம், பிளாஸ்டிக் ஸ்டாண்டிங் அப்படின்னு ஸ்டண்டிங் சொல்லுவாங்க, அதை நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ ஸ்டை ஸ்டண்டிங் அதுக்கு, ஸோ லோ பர்த் வெயிட்டு, அனிமியா, ஸோ ப்ரெக்னன்சி பீரியடில் கொடுக்குறது, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இது இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு நியூட்ரிஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வயசில் பிறகு இப்போ ஸ்கூலில் சத்து மருந்து கொடுக்குறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்கீம் கீழமாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால அடல்சன் கேன் இருப்பாங்க, அடல்சன் கேன் இப்போ அடல்சன் கேன்ஸ்னால் அந்த ரொம்ப இளந்தாரியாக இருக்கிற பொண்ணுங்க பசங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த அடல்சன் கேன்ஸுக்கு கொடுக்குறது, அப்புறம் இந்த 0-6 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற பொண்ணுங்களுக்கு கொடுக்குறது, ஸோ அப்புறம் ப்ரீ நேட்டல் ஆன்டிநேட்டலில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து லாக்டேட்டிங் உமன்ஸ் கொடுக்குறது. ஸோ லாக்டேட்டிங் உமன்ஸ் இருப்பாங்கல்ல பால் கொடுக்குறவங்க, ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த இதெல்லாம் கொடுத்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதாவது நியூட்ரிஷன் கொடுக்குறது ஒரு பெரிய இதாக இருக்கும். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் சரிங்களா, அது எந்த மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது எதுவும் தெரியாது இதில். அதனால் இதில் மினிஸ்ட்ரி பற்றி எதுவும் சொல்கிறதுக்காக பெருசாக வந்துருக்காது, ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். இது யார் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் கூட தான் வரும் ஆக்சுவலாக சரிங்களா. அது அப்படி கூட நீங்கள் கெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது அடுத்து மிஷன் இந்திரா தனுஷ். இது பார்த்திங்க அப்படின்னா இந்திரா தனுஷ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இம்யூனிசேஷன் கொடுக்குறது, இம்யூனிசேஷன் என்ன சொல்லுவீங்க, எதிர்ப்பு சக்தி கொடுக்குறது. ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராம் எது கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்யூனிசேஷன் கொடுக்குறதுக்காக இன்டென்சிஃபைடு மிஷன் இந்திரா தனுஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐஐஐஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஐஎம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டென்சிஃபைட் மிஷன் இந்திரா தனுஷ் அப்படிங்கிறது வந்து. ஸோ உங்களுக்கு இப்போ மேலே பார்த்தோம் இந்த மாதிரி இருக்குது நியூட்ரிஷன் கொடுக்குறது, இங்கே வந்து உங்களுக்கு வேக்சினேஷன் கொடுப்பாங்க. சேமாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொட்டு மருந்து கொடுக்குறதுலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மிஷன் இந்திரா தனுஷ் கூட தான் வரும். ஸோ இப்போ குழந்தைங்களை நீங்கள் போலியோ சொட்டு மருந்துலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா குழந்தை பெண் குழந்தை வளரலாம்ல. இப்போ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு முன்னாடி போன கிளாஸில் பார்க்கும்போது அதிகபட்சமாக 0-5 அதாவது 1-5 இருக்கிற குழந்தைங்க, 0-5 இருக்கிற குழந்தைங்க அதிகமாக சாகிறது பெண் குழந்தைங்களாக இருக்குன்னு சொன்னோம். ஸோ அப்போ அதை நீங்கள் குறைக்கணும், எராடிகேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மிஷன் லான்ச் பண்ணி பண்ணுறாங்க சரிங்களா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் சரிங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி ஆஃப் இது மேலே இருக்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்
சொல்லப்படுதுங்களா பண்டிக பர்டிகுலராக அவங்களுக்காக கொண்டு வந்தது. ஸோ இம்யூனிசேஷன் ப்ரோக்ராம் இது நிறையா ஸ்டேட்லலாம் இருக்குது. ஸோ பீகார்லலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஸ்டேட் தான் இருந்தது. பட் இப்போ எடுத்து நம்ம லான்ச் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமாக வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த்துக்காக கவர்மெண்ட் லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம் கரெக்டுங்களா. இதெல்லாம் ஹெல்த்துக்காக கவர்மெண்ட் லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம் கரெக்டுங்களா கரெக்டுங்களா. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா சோசியல் செக்யூரிட்டி ரிலேட்டடாக இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கீம் பார்க்க போகிறோம். அடுத்த சோசியல் செக்யூரிட்டி ரிலேட்டாக இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கீம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் முதல்ல பார்க்க போகிறது ஸ்வச் வித்யாலயா ஸ்கீம். ஸ்வச் வித்யாலயா யோஜனா அப்படின்னு இருக்கும். வித்யாலயா அப்படின்னு இப்போ நீங்கள் ஸ்கூல்லேயே பார்த்துருக்கீங்க கேந்திரா வித்யாலயா, அப்புறம் சிம்யா வித்யாலயா, ஸோ அந்த மாதிரி சிஷ்மா வித்யாலயா அந்த மாதிரி வித்யாலயங்கானே என்னது கல்வி கொடுக்கறது அப்படின்னு எடுத்தோம். ஸோ அப்போது நீங்கள் வித்யாலயா அப்படிங்கிற கல்வியை பற்றி பேசுகிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். யார் பண்ணியிருப்பாங்க இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சொல்லி வச்சுருக்காங்க. அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு இன்னொரு பேர் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் சரிங்களா. ஹியூமன் இப்போ கரண்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் பேர் மாற்றுறது இப்போ ரீசெண்டாக, பட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டான ஒரு வார்த்தை. ஸோ இந்த ஸ்வச் வித்யாலயா அப்படிங்கிறது இப்போ ஸ்வச்னா என்னது கிளீனாக இருக்கணும், கிளீன் அப்படிங்கிறது பேர் ஸ்வச், வித்யாலயங்கிறது எஜுகேஷன். ஸோ இது என்ன சார் இங்கே என்ன சார் சொல்ல வராங்க பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் கொடுத்துருப்பாங்க 2016ல். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்கூல்லையும் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாக டாய்லெட்ஸ் இருக்கணும், ஸ்வச்சினா சொல்லியிருக்கணும் க்ளீன் பண்ணுறது சரிங்களா, டாய்லெட் இருக்கணும். ஸோ அதுக்கு கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்வச் வித்யாலயா. ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு இது இருக்கணும், டாய்லெட்ஸ் இருக்கணும், அதை பற்றி பேசுகிறது தான் இந்த ஸ்கீம் சொல்லுவாங்க. ஸோ அடுத்து ஸ்வச் பாரத், இந்த ரெண்டு கோடு போட்டுருக்கேன் இல்லை, இது வந்து ஸ்வச் பாரத் பற்றி பேசுகிறது. ஸ்வச் பாரத் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ் கீழே வரும் சரிங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ் கீழே வரும், இல்லை ரூரல் மினிஸ்ட்ரி ஆஃப் கிராமீன் அப்படின்னா ரூரல் அஃபேர்ஸ், அர்பன் அப்படின்னா அர்பன் அஃபேர்ஸ் வரும். இதில் என்ன பிளான் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இப்போ காமன் பாத்ரூம் பார்த்துருப்பீங்களா, இப்போ நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் போவீங்க ஏர்போர்ட் போவீங்க எல்லா இடத்துலையுமே காமன் பாத்ரூம்ஸ் ஒன்று இருக்கும் சொல்லிங்களா. அதில் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆண்கள் பெண்களுக்கு தனியாக இருக்கணும், அதை நீங்கள் அது அதுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். இப்போ ரெஸ்ட் ரூம் இருக்குது, அதாவது ஓஃபன் டெஃபிகேஷன் ஃப்ரீ அப்படிம்பாங்க, திறந்த வெளியில் மனம் மலம் கழித்தல் அப்படின்றதுல அது செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயமா இந்த சோசியல் செக்யூரிட்டியில் இந்த பாயிண்ட்டை இந்த ஸ்வச் பாரத் கொண்டு கொடுக்குறாங்க. ஸோ ஏன்னா பெண்கள் பாத்ரூம் போகிறதுக்கு இடம் இல்லைன்னா அவங்கள எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க சொசைட்டியில், ஒரு வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சுப்பாங்கல்ல. ஸோ அதான் இதுக்காக அவங்களுக்கு செப்பரேட்டாக பாத்ரூம் கண்டிப்பாக கொடுக்கணும், பெண்களுக்கு கண்டிப்பாக பாத்ரூம் தரணும் சொசைட்டி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலில் இது ஹோம் அஸ் வெல் அஸ் சொசைட்டி ரெண்டு இடத்துலையுமே செப்பரேட் பாத்ரூம் இருக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக ஸ்வச் பாரத் அப்படிங்கிறது எடுத்து வந்திருக்காங்க. சரி சார், உஜ்வாலா யோஜனா. உஜ்வாலா யோஜனா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் எழுதிக்கோங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். இவங்க என்ன சார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா அது அதிகபட்சமாக அடுப்பாங்களை உட்காந்து வேலை பார்க்கறது யார், பெண்கள் தான். ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதால டியூபர்குலோசிஸோ எக்கச்சக்கமான நோ ஆஸ்துமாவோ இதெல்லாம் வர ஆரம்பிக்குது அந்த விறகடுப்பில் எரியறதால. ஸோ அப்போது அந்த விறகடுப்புலேருந்து எரியது இப்படி வர்றதால அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ரொடக்ஷன் கொடுத்தா தானே ஹுமன் எப்பரமெண்ட் வளர்க்க முடியும். ஸோ ஹெல்த் நல்லா இருக்கும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க எல்பிஜி கொடுக்குறாங்களா, இல்லை வீட்டில் நம்ம கேஸ் இருக்குல்ல, ஸோ எல்பிஜி இருக்குல்ல, அந்த எல்பிஜி கேஸ் கொடுக்குறது இந்த ஸ்கீம் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் மூலமாக. இதுக்கு எல்லா வீட்டுக்குமே அந்த ஹெல்த் செக்யூரிட்டி ப்ராப்ளம்க்காக இந்த எல்பிஜி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறது, அதுவும் சப்சிடிஸாக கொடுக்குறது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் உஜ்வாலா ஸ்கீம் மினிஸ்ட்ரி ஆஃப் நேச்சுரல் அண்ட் பெட்ரோலியம் சரியா, சார் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் வச்சுக்கோங்க. பிஎம் ஆவாஸ் யோஜனா, நம்ம ஆல்ரெடி பாவர்ட்டிலே பார்த்தோம் சரிங்களா, பாவர்ட்டிலே பார்த்தோம். அங்கே என்ன சொன்னேன் ஃபேமிலி ஹெட்மனை இங்கே யார் சொல்கிறாங்க, ஹுமன் சொல்கிறாங்க. இப்போ எங்கள் அம்மா இப்போ எங்கள் எனக்கு நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா எங்கள் அம்மா பேரில் வீடு இருந்தால் தான் எனக்கு நீங்கள் லோன் வாங்க முடியும் ஃபேமிலி. இப்போ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் பொருளே இப்போ ரீசெண்டாக ரேஷன் கார்டே பொருள் அப்படின்னா பிடி சிஸ்டமில் யார் பேர் கொண்டு வர பார்க்குறாங்க, அம்மா இருந்தால் மட்டும், அதாவது பெண்கள் வீட்டில் இருந்தால் மட்டுமே தான் கன்சிடர் பண்ணுறாங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது அதனால தான் இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு யார் ஹெட் ஃபேமிலி ஹெட்மேன் சொல்லி முன்னாடியில் என்ன சொல்லுவாங்க, ஆண்கள் தான் குடும்ப தலைவர் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே இங்கே இந்த ஆவாசம் என்ன சொல்லுது, பெண்கள் தான் குடும்ப தலைவர்னு நிர்ணயிக்கு தான் இல்லைங்களா உங்களுக்கு. ஸோ அப்போது இந்த இடத்துல அந்த ஈக்குவலிட்டி எட்டுறதுக்காக ஆவாஸ் யோஜனா பெண்கள் பேரில் இருந்தால் தான் வீடு கரெக்டுங்களா. ஸோ அப்போ அந்த ஆவாஸ் யோஜனாங்கிறது வீடு கட்டி கொடுக்குறது, அர்பனைசேஷன் புக்காக ஹவுஸ்லாம் பார்த்து தெரியுமா, சிமெண்ட் கான்ட்ராக்ட் இதெல்லாம் வச்சு செஞ்சு கொடுக்கணும் உங்களுக்கு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ் ரூரலுக்கு ரூரல் டெவலப்மெண்ட்டு. ஸோ அதை மாற்றப்படாது. இது பில்டிங் ஹவுசிங் ஃபார் ஆல் பை 2022. இப்போ 20 போயிட்டுருக்கு, 2022 எல்லாத்துக்கும் வீடு கட்டி தரணும், பெண்கள் பேர் தான் ஹெட்டாக இருக்கணும், அதுக்கு அவேர்னஸ் கொடுக்குறாங்களா. இப்போ பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களா அந்த இடத்துல, பெண்களுக்கு நாங்கள் வீடு கட்டி தரணும் சொல்கிறாங்களா இல்லைங்களா, அதுதான் அது விஷயம் சொல்லப்படுங்களா. ஆனால் வெறும் ஆண்களுக்கு மட்டும் வீடு எடுத்து சொல்லுவாங்க இல்லை, ஆனால் விடவாக இருந்தால் வீடு கட்டி தரலாம், ஒரு விடவாக இருக்கா அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம். பெண்களுக்கு எம்பவர்மெண்ட் கிடைக்கிறதே கிடைக்கல, உங்களுக்கு தங்கிறதுக்கு வீடு கிடைக்கிறதே கிடைக்கா, அதுதான் விஷயம். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா பாஸ்போர்ட் ரூல் சார், இதில் என்ன சார் சோசியல் செக்யூரிட்டி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா பாஸ்போர்ட் இருக்கணும் அப்படின்னா
இப்போ ஃபாக்ஸ் மேக்ஸிமம் பாஸ்போர்ட்டுங்கிறது எல்லாருமே 18+ அதுக்கப்புறம் தான் வந்து பாஸ்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அப்பா அம்மா கூட்டிகிட்டு போகிறத பொறுத்து போட்டுவிடுவாங்க மைனர் பாஸ்போர்ட். பட் மேஜராக பாஸ்போர்ட் இருக்காங்க அப்படின்னா ஒன்று ஃபேமிலியில் இருக்கிற ஹஸ்பண்ட் ஒன்று இருக்கணும், இல்லை அப்பா அம்மா இருந்தாலும் அவங்கள எடுத்தாங்கன்னா பிரச்சனை இருக்காது. பட் ஹஸ்பண்டோ இல்லை டைவர்ஸ் சர்டிஃபிகேட்டோ மேரேஜ் சர்டிஃபிகேட்டோ டைவர்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் மேரேஜ்க்கு அப்புறம் அவங்களால பாஸ்போர்ட் எடுக்க முடியுங்கிற ரூல்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போது அவங்க வந்து ஒரு டைமு உனக்கு எதுக்கு பாஸ்போர்ட்டு நீங்கள் ஏறு அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து கொஞ்சம் தாழ்த்தலாமே அப்படிங்கிறதால டைவர்ஸ் இருக்கிறவங்களுக்கு சர்டிஃபிகேட் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ அவங்களால வெளிநாடு போக முடியாமல் இருக்கும்போது இந்த ரூல்ஸ் கொஞ்சம் லிபரல் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்பா அம்மா நீங்கள் உங்களோட அப்பா அம்மா ப்ரூஃப் இருந்தாலே போதும், அவங்க பேரை வச்சு நீங்கள் பாஸ்போர்ட் வாங்கிக்கலாம். ஹஸ்பண்ட் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்பா அம்மா பேர் வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட்டோ டைவர்ஸ் சர்டிஃபிகேட்டோ எதுவுமே தெரியாது, தேவை கிடையாது. அப்பா அம்மாவோட ஆதார் கார்டு இருந்தாலே போதும், நீங்கள் அதை வச்சே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ரூலர் பண்ணிக்கலாம் சொல்லுங்களா. இதில் வந்து நீங்கள் வந்து ஆணாதிக்கம் அப்படிங்கிற மேன் ஸ்காவனிசம் பார்த்தீங்களா, அது நீங்கள் சாவனிசத்தை குறைக்கிறது கொண்டு வந்தது சரிங்களா. அடுத்து ஒர்க்கிங் ஹுமன் ஹாஸ்டல், இப்போ ஒரு இடத்துல கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்யூர் இருக்கிறதுக்காக எல்லாத்துக்கும் ஒர்க்கிங் ஹுமன் ஹாஸ்டல் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் தங்குறீங்க மதுரை இருக்கு இந்த ஃபுட்டோடு தங்குறீங்களா ஒரு 7000 வரும், இல்லை ஒரு 6000 வரும்னு வச்சுக்கோங்க ஹாஸ்டல்ஸ்லாம். பட் இதே இது நீங்கள் ஒர்க்கிங் ஹுமன் ஹாஸ்டல் கவர்மெண்ட்டோட உங்களுக்கு கிடச்சது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் 2000 அவ்வளோதான் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு சப்சிடைஸாக கொடுக்குறதால வேலை பார்க்குறதுக்கு உள்ளூர் கிராமத்தில் இருக்கிறவங்க மைக்ரேட் ஆகி சிட்டிக்கு வந்து அதில் வேலை பார்க்குறதுக்காக உங்களுக்கு செக்யூரிட்டியும் கிடைக்கும், உங்களுக்கு எனக்கு தங்குற இடமும் கிடைக்கும், சப்சிடைஸாகவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதே கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒர்க்கிங் ஹுமன் ஹாஸ்டல் அஸ் வெல் அஸ் சில்ட்ரனுக்குமே வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா, ரெண்டு பேருக்குமே அதை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியில் முதல்ல பார்க்க போகிறது பிஎம் முத்ரா யோஜனா. சார் முத்ரா யோஜனா. ஸோ முத்ரா யோஜனா பார்த்திங்க அப்படின்னா இப்போது உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நான் படிச்சிருக்கிறேன் பட் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் பட் அமௌண்ட் இல்லை சரிங்களா. இப்போ பசங்களாக இருந்தாலும் அதாவது கடன் கிட்ட வாங்கிடுவாங்க, பட் பொண்ணுங்க யார்கிட்ட போய் கடன் கேட்க முடியும். ஸோ அதனால் ஸோ அவங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீம். ஸோ பர்டிகுலராக பெண்களுக்கும் சொல்ல முடியாது, பெண்கள் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே இதில் லோன் உண்டு. என்ன இதில் கொடுக்குறேன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த முத்ரா யோஜனாவில் அபவ் அதாவது பார்த்திங்க அப்படின்னா 10 lakh வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கும். 10 lakh வரைக்கும் ஸ்மால் அதாவது எம்எஸ்எம்இ செக்டராக இருப்பாங்க, மீடியமான ஸ்மால் ஸ்கேல் ஆர்டர் பண்ணுற இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ஸ்கீம் தான் பார்த்திங்கன்னா பிஎம் முத்ரா ஸ்கீம் சொல்லுங்கள். நிறைய டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன்லாம் இருக்காது, கிட்டத்தட்ட இருக்கையிலேயே ஈஸியாக லோன் ப்ராசஸை முடிச்சு கொடுக்குற ஒரே ஸ்கீம் பிஎம் முத்ரா ஸ்கீம் தான். கிட்டத்தட்ட 59 நிமிஷம் அதாவது ஒரு மணி நேரத்தில் ஒரு லோன் உங்களுக்கு சாங்ஷன் ஆகிற அளவுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் கவர்மெண்ட் பண்ணுற ஒரு ஸ்கீம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்கில் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் அது பெருசாக பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டப் இந்தியா, அதான் சார் ஸ்டாண்டப் இந்தியா. ஸோ ஸ்டாண்டப் இந்தியானா இங்கே நம்ம என்ன பார்த்தோம் 10 lakh வரைக்கும் பார்த்தோம், இங்கே 10 lakh 1 crore வரைக்கும் உங்களுக்கு லோன் செஷன் பண்ணுறது தான் ஸ்டாண்டப் இந்தியா. ஒரு ஆண்டர்பிரனரை ஒரு மீடியம் ஸ்கேலேருந்து மேலே தூக்கி விடணும் இல்லை. ஸோ அதுக்கு கொண்டு வர ஒரு ஸ்கீம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டப் இந்தியா. ஸோ அந்த ஸ்டாண்டப் இந்தியா பார்த்திங்க அப்படின்னா 10 lakh 1 crore வரைக்கும் ஆண்டர்பிரனரை தூக்கி விடுறதுக்காக கொண்டு வர ஒரு ஸ்கீம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டப் இந்தியா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சுகன்யா சம்ரித்தி யோஜனா. சுகன்யா சம்ரித்தி யோஜனா சுரக்ஷானாலும் சுகன்யானாலும் உடம்பு சம்மந்தப்பட்டது. ஸோ அப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த சுகன்யா சம்ரித்திங்கிறது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஆக்சுவலாக உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கு தான். பர்டிகுலராக யாருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களுக்கு நீங்கள் பேங்க்லாம் பண்ணிங்கன்னா இந்த சுகன்யா சம்ரித்தி யோஜனா இருக்குது சார். நீங்கள் ஸ்மால் டெபாசிட்டை ஒரு 1000 கட்டிங்க அப்படின்னா நீங்கள் கடைசியாக குழந்தை கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் போது உங்கள் 10 lakh 20 lakh கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மால் டெபாசிட் கொடுக்குறது ஒரு விஷயம், ஃப்யூச்சராக கேர்ள்ஸ்க்கு எஜுகேஷன் கொடுக்குறதாக இருக்கட்டும், உங்களுக்கு மேரேஜ் போகும்போது செலவு பண்ணாமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா நீங்கள் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா ஐயோ நமக்கு குழந்தை 18 வயசு ஆயிடுச்சு இப்போ கல்யாணம் கட்டி கொடுக்குறோம் பணம் சம்பாதிக்கிறோம் இதுக்கு இன்னும் கொஞ்சம் படிக்க வச்சோம்னா செலவு ஆகும்னு யோசிப்பீங்க கரெக்டாக இல்லை. இப்போ நம்ம 12 வயசில் குழந்தை படிச்சுட்டு இருக்கு, அடுத்து உங்களுக்கு முடிஞ்சு போச்சு டிகிரி படிக்கும்போது என்ன யோசிப்பீங்கன்னா ஐயோ டிகிரி படி இன்ஜினியர் படிக்க வைக்கணும்னா லட்ச கணக்கில் செலவாகும், டாக்டர் படிக்கலாம் லட்ச கணக்கில் செலவாகும், அதுபோக கல்யாணத்துக்கு வர செலவு சேர்க்கணும் அது எது படிக்க வச்சுக்கிட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. பட் ஆனால் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துக்கிற செலவு என்ன பண்ணுறீங்க முதல்லயே நீங்கள் பிறக்கும் போதே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க, அதுதான் சுகன்யா சம்ரித்தி ஸ்கீம் யோஜனா. ஸோ அதாவது அதில் உங்களுக்கு ஒரு ஸ்மால் டெபாசிட் ஒன்று இருக்கிற மாதிரி கொடுத்துட்றேன் சரி ஓகே. அதில் சார் மகிலா இ ஹார்ட், மகிலானா பெண்கள் அப்படின்னு எடுத்தோம், இ அப்படின்னா எலக்ட்ரானிக் சிஸ்டம் மாதிரி எடுத்தோம், ஹார்ட் அப்படிங்கிறது டெக்னாலஜி மாதிரி எடுத்தோம். ஸோ அப்போ இப்போ இந்த மகிலா இ ஹார்ட்ங்கிறது என்ன பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஆக்சுவலாக வந்து நான் ஒரு ஆர்டர் பண்ணுறதா இருக்கேன், என்கிட்ட நிறைய இப்போ சேர்ஸோ இல்லை ஃபேன்ஸோ நான் வித்துக்கிட்டு இருக்கேன்னு வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஆன்லைன் டெக்னாலஜி மூலமாக டிஜிட்டல் டெக்னாலஜி மூலமாக ஒரு இப்போ அமேசான் மாதிரி வித்து கொடுக்கறதுக்கு ஒரு வெப்சைட் மாதிரி பெண்களுக்குன்னு தனியாக கொடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த மகிலா ஈஹாட் அப்படிங்கிறது பெண்களுக்கான ஒரு வெப்சைட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சொல்ல போதுங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து கடை கடையாக போய் ஏறி இறங்கி வேலை பார்த்து ஸோ ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு பிரச்சனை வந்து அது எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் ஆன்லைனில் டிஜிட்டலாகவே நீங்கள் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணுங்கள் அப்படி கொண்டு வந்தது தான் இந்த மகிலா ஈஹாட். இது மூணுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டில் ஸோ அதான் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி சரிங்களா. சரி அதான் சார் பேட்டி பச்சோ அது அடுத்து கேர்ள் சைல்டு, அதான் சார் பேட்டி பச்சோ பேட்டி படம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் சார் பேட்டி பச்சோ பேட்டி இது மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் கீழே வர ஒரு விஷயம் தான்.
பெண்கள் அதாவது குழந்தைகள் இருக்காங்கல்ல, குழந்தைகளுக்கு ப்ராப்பராக எஜுகேஷன் கொடுக்கணும், குழந்தைகளுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும். அதான் இப்போ குழந்தைகளுக்கு இப்போ ஸ்மால் டெபாசிட் பார்த்தோம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் தான் இதுவுமே. பேட்டி பச்சோ பேட்டி மினிமமாக வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட், பெண் குழந்தை பிறந்தால் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கும், குழந்தைங்களை நீங்கள் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வளர்க்குறதுக்காக பேட்டி பச்சோ பேட்டிஸ் படோ ஸ்கீம் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஸ்கூலுக்கு ப்ராப்பராக அனுப்பணுங்கிற விஷயமே இந்த பேட்டி பச்சோ பேட்டி படோ ஸ்கீமில் வர ஆரம்பிக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிரகதி ஸ்கீம். அது சார் பிரகதி ஸ்கீம் அப்படின்னா, இப்போ நான் மேலே நம்ம சொன்னப்போ ப்ளஸ் டூ படித்து முடித்த பசங்களாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆட்டோ டிரைவராகவோ சரிங்களா, இல்லை ஒரு பஸ் டிரைவராகவோ இல்லை ஒரு மெக்கானிக்காவோ ஆயிடுறாரு. பட் பெண்களால் அந்த மாதிரி வேலைகள் எதுவுமே இப்போதைக்கு செய்ய முடியாமல் இருக்குது அப்படிங்கிறதால. அது ஒன்று. இன்னொன்று என்ன சொன்னேன், ப்ரொஃபஷனல் ஃபீல்ஸ் டாக்டராகவோ இன்ஜினியராகவோ பெண்கள் எங்கேயும் பார்க்க முடியாமல் இருக்குது. டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, இன்ஜினியர் எங்கேயுமே அதிகமாக பெண்களை பார்க்க முடியறதில்ல. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் எடுத்து உட்காந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொண்ணு கூட இருக்குது. ஸோ எல்லாம் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டாக தான் இருப்பாங்க. டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் வரும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதால இந்த இடத்துல இந்த பிரகதி ஸ்கீம்ங்கிறது எடுத்துகிட்ட ஒரு 4000 டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, அதை உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டட் டீச் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரகதி ஸ்கீம் அப்படிங்கிறது. டெக்னாலஜி ஹாஸ்பிட்டல், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், HRD, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெண்களுக்கான ஸ்பெஷல் பெண்களுக்கு இது எல்லாத்துக்குமே எஜுகேஷன் தான், பட் ஆனால் டெக்னிக்கல் எஜுகேஷன் நீங்கள் கற்றுக்கலாம் இது மூலமாக. சரி ஓகே, இப்போ நான் படிச்சு முடிச்சு எனக்கு வந்து விஷயம் கொஞ்சம் டெய்லரிங் தெரியும், அதை வச்சு என்ன பண்ணலாம், டெய்லரிங் எப்படி பண்ணுறது, அதுக்கு என்ன படிக்கிறது, இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங்னா எப்படி, அதோட பேசிக்ஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி பேசிக் டெக்னாலஜி டெக்னிக்கல் எஜுகேஷன் பற்றியும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஒரு 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 போர்ட்டல் பார்த்திங்கன்னா இந்த பிரகதி ஸ்கீம்ங்கிறது ஒரு போர்ட்டல். அதே மாதிரி ஈங்கானது எலக்ட்ரானிக்கா ஈனா இது ஒரு போர்ட்டல் சரிங்களா, இது ஒரு பைலிங்குவல் போர்ட்டல், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் இல்லை உங்களுடைய உங்களோட மொழியிலையும் இருக்கும் அந்த போர்ட்டலுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மகிழ் ஈகாட்டுங்கிறது ரெண்டு லாங்குவேஜில் இருக்கிற ஒரு போர்ட்டல் சரிங்களா, அந்த போர்ட்டலில் நீங்கள் உங்களுடைய பொருள் எடுத்துக்கலாம். ரெண்டு இது ஒரு போர்ட்டல், இது ஒரு பிரகதி ஸ்கீம்ங்கிறது ஒரு போர்ட்டலில் உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் இருக்கும், நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் HRD சரிங்களா, இதுதான் பார்த்திங்க அப்படின்னா பிரகதி ஸ்கீம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் அப்படின்னா சேஃப்டின்னு வரும். இப்போ சேஃப்டின்னு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நிர்பயா ஃபண்டு. இப்போ நிர்பயா ஃபண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரு 1000 கோடி ரூபாய் பார்த்திங்க அப்படின்னா இங்கே கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க நிர்பயா ஃபண்ட் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வரும். யாருக்கு பார்த்திங்க அப்படின்னா உமன்ஸ் எல்லாத்துக்குமே, சைல்டு எல்லாத்துக்குமே, இந்த மாதிரி ரேப்பில் அஃபெக்ட் ஆகி வந்தவங்க, இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் வெளியே வந்தவங்க, இவங்களுக்குலாம் வந்து ஃபேமிலி டென்ஷனில் வந்தவங்க விக்டம்ஸ், இவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறதுக்காக ரிலீஃப்காக கொடுக்குற ஒரு அமௌண்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா நிர்பயா ஃபண்ட் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உஜ்வாலா யோஜனா இங்கே ஸ்கீம் இருக்குது. இங்கே நீங்கள் யோசனை என்ன சார் ரெண்டு ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, இது அதே தான். இப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மூலமாக ரீஹாபிலிட்டேஷன் பண்ணி கொண்டு கூட்டு வந்தவங்க, அப்புறம் ரெஸ்கியூ எடுத்து கொண்டு வந்தவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்ததுக்கு இப்போ அது அமௌண்ட் கொடுக்குறாங்க. இது இப்போ ஃபர்னா சொல்லலை, இப்போ நிர்பயா ஸ்கீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி உங்களுடைய இழப்பீடுக்காக நாங்கள் 1 லட்சம் இழப்பீடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இழப்பீடு தர அமௌண்ட் பார்த்திங்கன்னா நிர்பயா ஸ்கீம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது இப்போ மீட்டு வர்றாங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு இடத்துல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்தோ இல்லைன்னா ஹியூமன் டிராஃபிக்கிங் நடந்திருக்குல்ல, டிராஃபிக் நடந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க கொண்டு போய் ப்ராசிக்யூஷன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ப்ராசிக்யூஷன் பண்ண என்ன பண்ணுவாங்க, பணம் இல்லாமல் நான் ப்ராசிக்யூஷன் பண்ணேன் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ வரும்போது முதல்ல அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்து இது பண்ணக்கூடாது, இதனால் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, HIV/AIDS வரும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறது, ப்ளஸ் அவங்களுக்கு தங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு வெல்ஃபேர் இதெல்லாம் கொடுக்குறதுக்கு இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணிக்கிறேன். இதுவாலா ஸ்கீம் அப்படிங்கிறது சரி கொஸ்டினில் அவங்களுக்கு கேட்கும்போது, ஸோ ரெண்டையும் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்கணும். ஓகே ஒரு ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலராக அவங்களுக்கு இதில் இருக்குது, எல்பிஜியில் இருக்குது, இந்த ஸ்கீம் சம்மந்தம் இல்லாமல் இருக்கேன் அப்போ தப்பு அப்படின்னு போடப்படாது. எல்லோரும் இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். பட் இந்த ஸ்கீமும் பார்த்திங்க அப்படின்னா எஸ்பெஷலி இது பார்த்திங்கன்னா சேஃப்டி ரிலேட்டடாக வர்ற ஒரு எம்பவர்மெண்ட் இருக்குது. ஸோ அதான் ரொம்ப முக்கியம். அடுத்து ஸ்வதார் க்ரீக் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டையும் சேர்ந்தது தான் அந்த ஸ்கீம். இந்த ரெண்டையும் சேர்க்குறோம்ல அதுதான் அந்த ஸ்கீம் சொல்கிற பார்த்திங்களா. இது சேஃப்டி ரிலேட்டடாக வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் சொன்னேன், இப்போ ஜெயிலில் அபடன் உமன்ஸ் இருப்பாங்க, ஜெயிலில் ஒரு ஜெயிலில் இப்போ ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேணா இப்போ வீட்டில் ஒரு கொலையிலையோ ஏதோ சம்மந்தப்பட்ட உமன் ஜெயிலுக்குள்ளே போய் திரிஞ்சிருப்பாங்க இல்லைனா இருப்பாங்க, ஆனால் பட் அவங்க வெளியே வந்தாலும் யாரும் அவங்க வாழ்க்கை கொடுக்குறது. ஸோ இப்போ அதுக்கு அவங்களுக்கு கொடுக்குறது HIV/AIDS மூலமாக நான் சொன்ன போனால் பார்த்து தெரியுமா உங்களுக்கு உஜ்வாலா பார்த்தப்பல அவங்கள கூட்டு வந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வந்தவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறது, அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறது, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது மாதிரி நேஷனல் ட்ரெஸ்ஸஸ் இப்போ பெரிய ஒரு பெரிய வெள்ளம் வந்திருக்கும் அதில் ஃபேமிலி 5 பேரும் அந்த அம்மா மட்டும் பிழைச்சிப்பாங்க, அப்போ அவங்களுக்கு பணம் கொடுக்கணுமா இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் பண்ணுறது யாரு, இந்த இதெல்லாம் பண்ணுறதுக்காக செலவழிக்கிற ஒரு ஸ்கீம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்வதேர் கீக் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் பார்த்திங்கன்னா இதுக்காக உள்ளது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மகிழா போலீஸ் வாலண்டியர்ஸ் சார். அதுதான் சார் மகிழா போலீஸ் வாலண்டியர்ஸ்னால் திட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் மினிஸ்ட்ரி கீழே நோட் பண்ணிக்கோங்க, ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே இது வரும். என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா
33% ஆஃப் ரிசர்வேஷன் பார்த்திங்க அப்படின்னா அந்த போலீஸில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ரெஸ்கியூ ப்ளாக்ல ஹுமன் ரிலேட்டட் நடக்கிற க்ரைம்ஸை தடுக்கிறதுக்காக, ஹுமன் ரிலேட்டட் நடக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக. அதனால் பார்த்தீங்கன்னா மகளிர் காவல் நிலையம் இருக்குது, அவங்களுக்கு மகளிருக்குன்னு ஸ்பெஷல் காவல் நிலையம் இருக்கா. ஸோ அந்த ஸ்கீம் அந்த இதில் பார்த்தீங்கன்னா 33% ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்காக மகிளா போலீஸ் வாலண்டியர்ஸ் ஒருத்தவங்களை கொண்டு வந்து அந்த மாதிரி நம்மளோட கேள்விப்பட்டிருக்கோம்ல இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸுங்கிற மாதிரி கொண்டு வந்து ரிசர்வேஷன் கூட அவங்க ஒடி உள்ள எடுத்து போட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து மேஜராக பெண்கள் கிடக்கிற க்ரைமை இவங்களே பார்த்துக்கிற மாதிரி கொண்டு வர ஒரு விஷயம் தான் இது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் மினிஸ்ட்ரிக்கில் வருவாங்க, ஹோம் மினிஸ்ட்ரிக்கில் வருவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதே மகிளா சக்தி கேந்திரா அப்படின்னு. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் பிரதான் மந்திரி சசக்திகரன் யோஜனா அப்படின்னு ஒன்று, பிரதான் மந்திரி சசக்திகரன் யோஜனா அப்படின்னு ஒரு இதில் கொடுத்துருக்குறேன் இருக்கும். பட் அந்த யோஜனா என்ன சொல்லணும்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஒரு உமனாக இருக்கிறாங்கன்னா என்னென்ன ஸ்கீம்லாம் எனக்கு இருக்குது சார் உமன் ரிலேட்டாக இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் அதுக்குள்ளே நுழைஞ்சு நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது உமன் ஸ்கீமில், என்னென்ன பெனிஃபிட்லாம் உமன் ரிலேட்டடாக கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது சார், இந்த ஸ்கீம்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட் லெவல் பாடியும் ஒரு செப்பரேட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் பாடியும் கொடுத்து பெண்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்து இந்த மாதிரி இது ரிலேட்டடாக இவ்வளோ உங்களுக்கு இவ்வளோ ஸ்கீம் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ உஜ்வாலா கொடுத்துருக்குறோம், வித்யாலய ஸ்வச் வித்யாலயா கொடுத்துருக்கோம், ஸ்வச் பாரத் கொடுத்துருக்குறோம். ஸோ அப்போ இந்திரா தனுஷ் கொடுத்துருக்கோம், எக்கச்சக்கமான ஸ்கீம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத அவேர்னஸ் கொடுக்குறதும் அது கரெக்டாக போய் சேருதா, அது நடக்குதா இல்லைங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு போர்டும் இதை மெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே அந்த மாதிரி செய்யறதுக்கு ஒரு பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மகிளா சக்தி கேந்திரா, சக்தினா பலமா. ஸோ அப்போ எந்த பலத்திலையும் நீங்கள் உங்களுக்கு எல்லாம் இவ்வளோ பலங்கள் உங்களுக்கு வளர்க்குறதுக்காக நாங்கள் இவ்வளோ செஞ்சுருக்குறோம் கேந்திரான்னு சொல்லுவீங்க. ஸோ கேந்திரா வித்யாலயம்லாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தை வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு ஹிந்தி வேர்டு தெரிஞ்சதுன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சொல்லப்படுதுன்னா ஹிந்தி வேர்டு தெரிஞ்சதுன்னா இது ஓரளவு நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டு, ஒரு சிலது நேஷனல் பெட்ரோலியம் கேஸு, ஒரு சிலது ஹோம் மினிஸ்ட்ரி, ஒரு சிலது ஹியூமன் சைல்டு டெவலப்மெண்ட்டு, ஒரு சிலது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி டெவலப்மெண்ட்டுன்னு மினிஸ்ட்ரி வைஸ் நிறையா சேஞ்சஸ் இருக்கும். இதை அப்படியே மனப்பட பண்ணிக்கும் சரிங்களா. நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல ஒரு சில டேட்டாஸ் இருக்கும், அதை அப்படியே படிச்சுக்கோம். அப்படியே உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்த ரிப்போர்ட்டில் வந்த ஒரு ரிப்போர்ட்டை தான் நான் உங்களுக்கு என் ஃபோன் என்னுடைய லேப்டாப்லேருந்து ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு பிடிஎஃபாக மேக் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ கீழே வர இது வரும், அதை அப்படியே மனப்பணம் பண்ணி படிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே ஒரு கொஸ்டின் ஒரு ஹோம்ஒர்க் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். அந்த கொஸ்டின் நீங்கள் எப்படி ஆப்பிடுறீங்க, இப்போ ஹுமன் எம்பவர்மெண்ட் முடிச்சுட்டோம் பார்த்தீங்களா, இப்போ பாவர்ட்டி முடித்தோம். இப்போ ஹுமன் எம்பவர்மெண்ட் என்ன பார்த்துருக்குற முதல்ல எப்படிலாம் வந்து சேலஞ்சஸ் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கணும், அதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்கு, கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு நாலு இது பார்த்துட்டோம். ஸோ கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கேன் 15, 16, 39, 42, 51 அப்புறம் 243D அது மட்டும் இல்லாமல் 18 அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இதைத்தான் இப்போ உங்களுக்கு கொஸ்டின் அடுத்து நான் கேட்க போகிறது. ஸோ அப்போது நான் கான்ஸ்டியூஷன் பற்றி கேட்க மாட்டேன், ஏன்னா இன்னும் உங்களுக்கு பாலிட்டிக் கிளாஸ் போகலை, சிட்டிசன்ஷிப் போயிட்டு இருக்கேன், ஐ திங்க் சிட்டிசன்ஷிப் போயிட்டு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பாலிட்டிக் கிளாஸ் வந்து எப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வருதோ அடுத்த கிளாஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உங்களுக்கு முடிச்சிட்டாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்க முடியும். ஸோ அதுதான் ஒரு விஷயம். பட் இங்கே நான் இதான் பேசிக்ஸாக இவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அது நான் உங்களுக்கு எதுலேருந்து படித்தேன் சார், எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இது ஒரு கவர்மெண்ட்லேருந்து எடுத்தது தான், அதனால நான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா மோஸ்ட்லி கவர்மெண்ட்டோட தான் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வார்த்தை மாறாமல் கொஸ்டின் வரும் சரிங்களா. அதனால தான் நான் எடுத்து உங்களுக்கு நான் இங்கே படித்தோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷார்ட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் செக்டர் வைஸாக படிச்சீங்கன்னா எக்கச்சக்கம் பெருசு பெருசாக இருக்கும், அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். அது வந்து கரண்டா பேஸ் கிளாஸ்னு ஒன்று போகும். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கரண்டா பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2019 மினிஸ்ட்ரி ஆஃப் ஆவாஸ் இதாக பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனாக்கு ஒரு சில கோடி ரூபா லான்ச் பண்ணியிருக்காங்க பணம் அப்படின்னு வரும்போது ஒரு சில கோடி ரூபா அலோகேட் பண்ணியிருக்காங்க அந்த பட்ஜெட்டில் அப்படின்னு வரும்போது அந்த ஸ்கீம் பற்றி நான் படிக்கிற மாதிரி சரிங்களா. ஒரு சில ஸ்கீமுக்கு பல்காக உடனே அப்ளை பண்ணிடுவாங்க. அது ஒரு சில ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில இப்போ ஸ்கீம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்வச்ச பாரத்தில் இந்த வருஷத்தோட முடிய போதும்பாங்க, எல்லா ஊருக்கும் பாத்ரூம் முடிச்சு ரோடு போகிறதுல முடிய போதும்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்கீம் முடிகிறத பற்றி நியூஸில் வரும், ஒரு சில ஸ்கீம் ஆரம்பிக்கும் போது நியூஸில் வரும், ஒரு ஸ்கீம் ஃபண்டில் கேசும்போது ஸ்கீம் நியூஸில் வரும். இந்த மூணு டைப் ஆஃப் நியூஸ் வரும்போது நான் ஒன்று எடுத்து நான் கரண்ட் அஃபேர்ஸ் வரும்போது டெப்த்தாக நான் நடத்துறேன். இப்போ நான் உங்களுக்கு பேசிக்காக சொல்லி கொடுத்துருக்கேன், பாவர்ட்டி முடிச்சிருக்கிறோம் அதுக்கான ஸ்கீம் பார்த்துருக்குறோம், இப்போ எம்ப்ளாய்மெண்ட் அது சாரிக்கலாம் உமன் எம்பவர்மெண்ட் முடிச்சிருக்கிறோம் அதுக்கான ஸ்கீம் பார்த்துருக்குறோம். அடுத்த கிளாஸில் வேறு ஏதாவது விஷயங்கள் இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்டோ வேறு ஏதாவது கேஸ் சோஷியல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இதுதான் விஷயம். இதை வச்சு நான் ஒரு குவஸ்டின் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், அந்த ஹோம் ஒர்க்கை நீங்கள் மறந்துடாமல் பண்ணி நான் சொன்ன ஒரு ஒரு மெயின்ஸ் ஃபார்மெட் சொன்னதில்ல எப்படி எழுதணும் எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் எனக்கு அனுப்புங்க சரிங்களா. 250 வேர்ட்ஸில் ஒரு 1.5 பக்கம் வரைக்கும் எழுத அனுப்புங்க. ஒரு பிக்சோகிராஃபியோ இல்லை நீங்கள் எப்படி மேக் பண்ணுறீங்களோ மேக் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இன்ட்ரோவில் எப்படி இருக்கணும், பாடி எப்படி இருக்கணும், கன்க்ளூஷன் எப்படி இருக்கணும் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை அப்படியே மேக் பண்ணிக்கணும் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ தான் ஸோ எம்பவர்மெண்ட் முடிச்சிட்டோம், பாவர்ட்டி முடிச்சிட்டோம், அடுத்த கிளாஸில் வேறு பார்க்கலாம் சரிங்களா. ஓகே தேங்க்யூ. ஏதாவது சஜஷன் இருந்தாலோ கமெண்ட் இருந்தாலோ எனக்கு நீங்கள் கொடுங்க, இல்லை எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் கூட பண்ணுங்கள், கீழே என்னோடய நம்பர் இருக்கும் உங்களுக்கு தெரியும், அதில் நிறைய பேர் பேசியிருக்கிறீங்க. ஸோ அதில் நீங்கள் எனக்கு நீங்கள் கமெண்ட் கொடுத்தாலும் ஓகே தான் சரிங்களா. தேங்க்யூ.